தமிழ் சினிமா வரலாற்றை சிவாஜிக்கு முன் சிவாஜிக்கு பின் என தாராளமாக பிரித்து கொள்ளலாம். காரணம், 1940 1950களில் தமிழ் திரைப்படங்களில் முதன்மை வேடங்களில் நடித்த நடிகர்கள் அனைவருமே தெலுங்கர்கள். தமிழில் அவர்களின் டயலாக்கோடு நடிப்பு பொருந்தவில்லை. அதோடு 1950களில் முன்னாள் முதல்வர்கள் சி என் அண்ணாதுரை மற்றும் மு கருணாநிதி தலைமையில் தமிழகத்தில் திராவிட இயக்கம் வளர்ச்சி பாதையில் பயணித்து கொண்டிருந்தது. அவர்களின் ஸ்கிரிப்டும் அதற்கு சிவாஜியின் நடிப்பும் தவிர்க்க முடியாத காம்போவாக அமைந்தது. பிரபல இயக்குனர்கள் கிருஷ்ணன், பஞ்சு 1952 இயக்கிய பராசக்தி என்ற தமிழ் திரைப்படத்தில் சிவாஜி கணேசன் தனது நடிப்பை தொடங்கினார். இதை நேஷனல் பிக்சர்ஸ் சார்பில் பி ஏ பெருமாள் முதலியார் தயாரித்தார். தெலுங்கு நடிகர் அக்கினேனி நாகேஸ்வர ராவ் நடிக்க இருந்த அந்த படத்தில் சிவாஜியை ஹீரோவாக போடும்படி தயாரிப்பாளரிடம் அவரை பரிந்துரைத்தார் பெரியார். முன்னாள் தமிழக முதல்வர் மு கருணாநிதி எழுதிய இந்த படம் மாபெரும் வெற்றி பெற்று சிவாஜிக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தியது. இன்றும் நடிக்க வருபவர்கள் பராசக்தி படத்தின் வசனங்களை பேசி நடித்து காட்டுவதை வழக்கமாக வைத்துள்ளனர். சின்னையா மன்றாயர், ராஜாமணி அம்மாள் ஆகியோருக்கு மகனாக தஞ்சாவூரில் 1927 அக்டோபர் 1 பிறந்தார் சிவாஜி. கணேசமூர்த்தி என்பது இவரது இயற்பெயர். திரையுலகுக்கு வரும் முன்னர் மேடை நாடகங்களில் நடித்து வந்த சிவாஜி, சிவாஜி கண்ட இந்து ராஜ்யம் என்ற நாடகத்தில் பேரரசர் சிவாஜியாக நடித்தார். அவரது நடிப்பு திறனை மெச்சிய தந்தை பெரியார் அவரை சிவாஜி கணேசன் என்று அழைத்தார். அன்றிலிருந்து அந்த பெயரே நிலைத்தது. பராசக்தியில் அறிமுகமான சிவாஜி 300 மேற்பட்ட தமிழ் திரைப்படங்களில் நடித்துள்ளார். 2 ஹிந்தி திரைப்படங்கள், 9 தெலுங்கு திரைப்படங்கள் மற்றும் 1 மலையாள திரைப்படத்திலும் அவர் நடித்துள்ளார். அவருக்கு தெளிவான உணர்ச்சி பூர்வமான தமிழ் உச்சரிப்பும் நல்ல குரல் வளமும் சிறந்த நடிப்பு திறனும் இருந்ததால் நடிகர் திலகம் என்றும் நடிப்பு சக்கரவர்த்தி என்றும் மக்களாலும் திரையுலகத்தினராலும் அழைக்கப்பட்டார். எந்த காட்சியையும் இயல்பாகவும் உணர்வுபூர்வமாகவும் நடிப்பதே சிவாஜியின் பாணி. பல நேரங்களில் எது நடிப்பு எது உண்மை என பார்வையாளர்களே குழம்பி போய் விடுவார்கள். வரலாற்று தலைவர்களின் படங்களில் நடிப்பதில் சிவாஜியை யாரும் மிஞ்ச முடியாது. ராஜராஜ சோழன், கர்ணன் மற்றும் கப்பலோட்டிய தமிழன் ஆகிய திரைப்படங்களே இதற்கு சான்று. மனோகரா, வீரபாண்டிய கட்டபொம்மன் போன்ற திரைப்படங்கள் சிவாஜியின் வீர வசனத்திற்காக பெயர் பெற்றவை. பாசமலர், வசந்த மாளிகை போன்ற திரைப்படங்களில் இவரது உணர்ச்சி பூர்வமான நடிப்பை காணலாம். கந்தன் கருணை, திருவிளையாடல், சரஸ்வதி சபதம் போன்ற பக்தி திரைப்படங்களும் பெரிதும் பேசப்பட்டவை. இப்படி பெரும் பேருக்கும் புகழுக்கும் சொந்தக்காரரான சிவாஜி கணேசன் மறைந்தாலும் தமிழ் சினிமாவில் அவர் ஆற்றிய பங்கு என்றுமே நிலைத்திருக்கும்.